இறையாண்மை முறை என்றால் என்ன? சர்வதேச திறந்த சந்தையில் கடனை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளில் ஒன்றே இறையாண்மை முறையாகும். எமது நாடு நடுத்தர வருமானம் பெறும் நாடாக மாறிய பின்னர் 2007 ஆண்டிலிருந்து இந்த முறைமையின் கீழ் சர்வதேச சந்தையில் கடன் பெற ஆரம்பித்தது. இது அதிக வட்டியின் கீழ் பெற்றுக்கொள்ளப்படும் வணிக கடனாகும். 2022 ஆண்டு கடனை செலுத்தும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் எமது நாடு இவ்வாறு பெற்றுக்கொண்ட 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறையை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது. திருப்பி செலுத்தாத இந்த கடனுக்கு சுமார் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் வட்டியை எமது நாடு செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கடனை திருப்பி செலுத்த நாம் என்ன செய்துள்ளோம்? ஞாபகம் இருக்கின்றதா, அமெரிக்காவில் ஹாமில்டன் ரிசர்வ் வங்கியினால் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை முறைகளை மீள அறவிடுவதற்காக எமது நாட்டிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்த நிறுவனங்கள் சிலவற்றின் சார்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு எமது நாட்டின் இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்த 10 தரப்பினர் ஒன்றிணைந்து உருவாக்கிய குழு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை முன்னெடுக்கும் விதம் தொடர்பில் கடந்த காலங்களில் கருத்துக்களை முன்வைத்திருந்தது. இந்த குழுவினருடன் கிளிஃபர்ட் சான்ஸ் மற்றும் லசார்ட் ஆகிய சர்வதேச சட்ட மற்றும் சட்ட ஆலோசனை நிறுவனங்கள் இலங்கை சார்பாக பேச்சுவார்த்தைகளில் தலையீடு செய்தன. தகவல்கள் கசியவிடப்படாத கொள்கையின் கீழ் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் தீர்மானமிகு சுற்று பேச்சுவார்த்தை கடந்த 2ஆம் தேதி பாரிஸ் நகரில் நிறைவடைந்தது. இறையாண்மை முறைகளின் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய இணக்கப்பாடு இந்த கலந்துரையாடலின் நிறைவில் எட்டப்பட்டது. இந்த இணக்கப்பாடு என்ன? இது ஒரு சிக்கலான நடைமுறையாகும். எனினும் நாம் இதனை இலகுவான முறையில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தற்போது இலங்கை இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்த கடன் வழங்குனர்களுக்கு கடனை திருப்பிச் செலுத்தாத காலப்பகுதிக்காக சுமார் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக செலுத்த வேண்டியுள்ளது. இந்த தொகையில் 11% தள்ளுபடி செய்வதற்கு தற்போது இறையாண்மை முறைகளின் கடன் வழங்குனர்கள் குழுவில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதாவது 1678 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த தொகைக்காக புதிய இறையாண்மை முறைகளை வெளியிட இணக்கம் காணப்பட்டுள்ளது. இது பிளான் வெனிலா முறைகள் என அழைக்கப்படுகின்றது. இந்த முறைகள் 4 வருடங்களில் முதிர்ச்சி அடையுள்ளன. அதற்கான வட்டி 4% ஆகும். இவ்வருடம் செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இதனை படிப்படியாக மீளச் செலுத்த முடியும். தற்போது மற்றொரு கொடுப்பனவையும் செலுத்த வேண்டியுள்ளது. அதாவது இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையுடன் தொடர்புடைய கடன் வழங்குனர்களுக்காக செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவாக அது அமைகின்றது. அந்த தொகை 225 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுவதுடன் அதனை உடனடியாக செலுத்த வேண்டியுள்ளது. தற்போது இதனை விடவும் குழப்பகரமான விடயமாக 8 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான செலுத்தப்படாத மீளச் செலுத்தும் நடைமுறை அமைந்துள்ளது. இதனை 2028ஆம் ஆண்டிலிருந்து செலுத்த வேண்டும். இந்த கடன் தொகையை மீண்டும் செலுத்துவதற்கு மேக்ரோலிங்க் முறைமை பயன்படுத்தப்படுகின்றது. எமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியின் முன்னேற்றத்தில் நாம் கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக கிடைக்கும் நிவாரணம் தங்கியுள்ளது. 2028ஆம் ஆண்டு இந்த கடனை திருப்பிச் செலுத்தும் போது எமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 88.6 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டால் எமக்கு 28% தள்ளுபடி கிடைக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி 100 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தால் 14.96% கடன் தள்ளுபடி கிடைக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி 88.6% விடவும் குறைவாக இருந்தால் 30%க்கும் மேற்பட்ட கடன் தள்ளுபடிக்கான சந்தர்ப்பம் கிட்டும். அத்துடன் தற்போது மேலும் சுமார் 2 பில்லியன் டாலர் இறையாண்மை முறைகளுக்கான கடன் மறுசீரமைப்புக்கு கவர்னன்ஸ் பாண்ட் எனப்படும் முறைமை பிரேரிக்கப்பட்டுள்ளது. அதாவது நிர்வாக செயற்பாட்டின் நல்லாட்சி அடிப்படையில் கடன் தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை தீர்மானிக்கும் முறைமையாக இது அமைந்துள்ளது. எனினும் இந்த முறைமையினூடாக 0.5% கடன் தள்ளுபடிக்கான யோசனை முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்ன நடக்கும்? இந்த யோசனைக்கு இலங்கை அரசாங்க தரப்பினர் இறையாண்மை முறைகள் கடன் வழங்குனர்களின் குழுவுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக லண்டன் பங்குச்சந்தைக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணக்கப்பாடு தொடர்பில் இருதரப்பு கடன் வழங்குனர்களின் உத்தியோகபூர்வ குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவிப்பது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாகும். அவர்களின் இணக்கப்பாடு கிடைத்த பின்னர் இறையாண்மை முறைகள் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.